ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆராணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது, ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. இன்றைக்கி நம்ம இந்த கோதுமை ரவை வச்சு தான் செய்ய போகிறோம். காலையிலிக்கும் மத்தியானத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. கோதுமை ரவையில் இந்த மாதிரி உப்புமா கிண்டி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துருக்கேன். கோதுமை ரவையை 3 times நல்லா தண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் கோதுமை ரவையை குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன், ஏன்னா சாஃப்டாக நமக்கு வரும். அதனால் 1 cup ரவைக்கு 2 cup தண்ணி ஊற்றி விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 1/2 teaspoon கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 tablespoon உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 tablespoons கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பொன்னிறமாக வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கோதுமை ரவையை சேர்த்துக்க போகிறோம். நமக்கு ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் 1 whistle விட்டால் போதும். 2 whistle விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கொழக்கொழன்னு ஆயிடும். இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ 1/2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், நல்லா தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த செஞ்சு வச்சுருக்கிற ரவை கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். இது கூடவே சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி 1/10 எடுத்து சேர்த்துருக்கேன். 1/2 cup தயிரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரவையிலேயே கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை ரவை, வெள்ளரிக்காய், சின்ன வெங்காயம், தயிர் இதெல்லாம் சேர்த்து நம்ம கிளறி சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருக்கும். பழனியோட கிளறி வச்சு எல்லாத்தையும் இனி 1/2 cup தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் 1 cup சேர்த்துருக்கோம். தயிர் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பரான நமக்கு தயிர் கோதுமை ரவை உப்புமா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு. நல்லா கொழக்கொழன்னு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு போனோம்னா மதியானத்துக்கும் மார்னிங்க்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இது சூப்பராகவே நமக்கு தயிர் கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கோதுமை ரவை பிடிக்காதவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், நமக்கு கோதுமை ரவை மாதிரியே தெரியல. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாவே ஹெல்த்தி ஃபுட்டு தான். அதே போல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.